ஹாய் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கவுத்து போட்டுட்டு ரீஆர்கனைஸ் பண்ண போகிறேன் நீட்டாக எல்லாம் எடுத்து வைக்க போகிறேன் ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுச்சு ஸோ நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன் என்னோடய ஒர்க் ஸ்பேஸையும் நான் எப்படி வந்து என்னோடய கிராஃப்ட் ஸ்டஃப்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற டிப்ஸ் ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சோம் அதையும் சேர்த்து நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கூடாது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க நான் வந்து இன்றைக்கி அமெரிக்கன் தோசை தாங்க பண்ண போகிறேன் அமெரிக்கன் தோசையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பேன் கேக்கு ஸோ நம்ம தோசை மாவில் பண்ணுவோம் இவங்க வந்து இதில் வேஃபில் மிக்ஸில் பண்ணுறாங்க ஸோ வேஃபில் மிக்ஸ் ஒரு கப் நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் தண்ணி இல்லை ஒரு கப் பால் ஒரு முட்டை ஸோ இது மூணையும் எடுத்துகிட்டு அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கணும் எந்த கட்டியும் இல்லாமல் கலந்துட்டு நீங்கள் ஸ்வீட்டாக வந்து பண்ணிக்கலாம் காரமாக பண்ணிக்கலாம் நான் ஸ்வீட்டாக பண்ணுறேன் ஸோ நம்ம பனானா பிளாக் பெர்ரி ப்ளூபெர்ரிஸ் இதெல்லாம் சாப் பண்ணி போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் கல் நல்லா காஞ்சதும் இதை வந்து தோசை மாதிரி கொஞ்சம் மொத்தமாக வந்து ஊ ஊற்றிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் டடா சுட சுட பேன் கேக் ரெடி ஸோ நம்ம திருப்பி போட்டுட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா மேப்பிள் சிரப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிட்றக்கு இது பார்த்திங்கன்னா அதியா அப்பாவுக்கு அதியாவுக்கு ரொம்பவுமே ஃபேவரெட்டு ஸோ தொட்டுக்காய் வந்து நம்ம தொட்டுக்காயில் இது மேலே சிரப்பு ஊற்றி டடா நம்ம பேன் கேக் ரெடி ஸோ அடுத்து நான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளை ரொம்ப வந்து கசகசாக நான் ஒன்றுமே வைக்க முடியல எதையும் கண்டுபிடிக்க முடியல நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போவோம் இல்லை வெளியில் போவோம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இயரிங் தேடும் போது ஒன்றுமே வந்து கைக்கு கெட்டாது இத்தனைக்கும் வந்து நான் ஒரு கொஞ்சம் நாள் முன்னாடி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் அகெயின் வந்து பயங்கர மெஸ்ஸி ஆகிடுச்சுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஒயிட் ட்ராயரில் அது மாதிரி தான் வச்சுருந்தேன் என்கிட்ட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லைங்க நான் வந்து செஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன் இந்த ட்ரெஸ்ஸரில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு எல்லாத்தையும் நான் வச்சுட்டு போகிறேன் ஸோ நியூஸ் பேப்பர் வச்சிட்டா நமக்கு அவ்வளோக்கா எதாவது டஸ்ட் இருந்தால் கூட அப்பப்போ மாற்றிக்கலாம் ஏதாவது சிந்திடுச்சுன்னா கூட நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கூடவே வந்து நான் டிஸ்கார்டும் பண்ணுறேன் தேவையில்லாததெல்லாம் எக்ஸ்பயர்டான மேக்கப் ப்ராடக்ட்ஸு பெருசாக நம்மகிட்ட பெரிய கலெக்ஷன்லாம் இல்லை மேக்கப் ப்ராடக்ட்ஸு அதே மாதிரி இயரிங்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு பீஸ் தொலைஞ்சி போயிருக்கோம் திருகாணி வந்து ஒர்க் ஆகாது ஸோ அது மாதிரி இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவளுது தனியாக என்னது தனியாக பிரிச்சுட்டு எதெல்லாம் ரொம்ப நல்ல நல்லாயிருக்கும் டெய்லி வேர் தனி பார்ட்டி வேர்ஸ் தனி வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு தனின்னு சொல்லி நம்ம பிரித்து எல்லாத்தையும் மாற்றி வைக்க போகிறோம் ஸோ என்னோட இதாக ஜுவல்லரி பாக்ஸு இதில் பார்த்தீங்கன்னா ஜும் காசுலாம் இங்கே ஃபுல்லாக வச்சுட்டு போகிறேன் ஸோ ஜும் காசு ஒயிட் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக இதில் வச்சுட்டு குட்டியாக இங்கே பவுச் இருக்குது அதில் செயின்ஸ் எல்லாம் வச்சுட்டு போகிறேங்க ஸோ இது மாதிரி ஆன்டிக் செட் பேங்கிள்ஸ்லாம் இந்த ஜுவல்லரி பவுச்சில் அதோடவே வந்தது ஸோ அதிலே நான் போட்டுட்டு எல்லாத்தையும் நீட்டாக வச்சுட்டு போகிறேங்க அதே மாதிரி இனிமேல் வந்து நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்னன்னா தயவு தயவுசெய்து எனக்கு எது நான் ரொம்ப திருப்தியாக இருக்கோ அதை வாங்கணும் என் ட்ரெஸ்ஸுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை வாங்கணும் அழகாக இருக்குன்னு வாங்கிட்டு ட்ரெஸ்ஸுக்கு அது செட் ஆகலைன்னு சொல்லி சும்மாவே வச்சு 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 இடம் அடைச்சிட்ருக்கறக்கு அளவாக பார்த்து இது பண்ணிக்கலாம் எப்போவுமே மினிமலிஸ்டிக்காக இருந்தோம்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஸோ எப்பவுமே அதியாவோட ரூமில் விளையாட்டு சாமான்தான் நான் இப்படி க்ளீன் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நானே வந்து என்னோட ஸ்டப்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரித்து அவளுக்கும் வந்து அவள் அவள் வேர் பண்ணுறது எது அவளுக்கு அடிக்கடி எதை போடுவா அதையும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பயர்டான ப்ராடக்ட்ஸ் ஸோ இது எல்லாத்தையும் நான் தூக்கி போட போகிறேன் அப்படியே ஸோ டிஸ்கார்ட் பண்ண போகிறேன் ஸோ இது தாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஸோ மேலே வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஆர்கனைசர் வச்சு அதில் என்னோடய கிராஃப்ட் ஐட்டமோட அந்த ஹார்ட் க்ளூக் என்னோட க்ளூ ஸ்டிக்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த உல்லன்னு த்ரெட் எல்லாம் வந்து நூலெலாம் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட்டர்ஸு பிளையர்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கிறேன் ஸோ மேலே இது இருக்கும் அண்ட் கீழே ஃபஸ்ட்டு ட்ராவில் என்ன வச்சுருக்கேன்னா என்னோடய அந்த ஜுவல்லரி பாக்ஸில் எல்லாத்தையும் போட்டது இது பார்த்திங்கன்னா ஜும்காவில் பெருசு பெருசாக இருந்ததுனால இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் மூடிக்கலாம் பட் என்னால் மூட முடியல ஸோ நான் வந்து உள்ளே தானே வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் அதை அப்படியே ஓப்பனில் வச்சுட்டேன் அந்த குட்டி குட்டி பவுச்சஸில் சின்ன சின்ன செயின்ஸும் போட்டுக்கலாம் பட் நான் இது ஃபுல்லாமே வந்து ஜும்காக்குன்னு வச்சுட்டேன் ஜும்காஸ் ஒயிட் ஸ்டோன்ஸ் அது மாதிரி போட்டு வைக்கிறதுக்காக இது நான் வச்சுட்டேன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு லிப் பாமு அப்புறம் வந்து லிப்ஸ்டிக் அதனோட வேலெட்டு இதில் குட்டியாக வந்து மிரரும் இருக்கும் நாம் வந்து ஹேண்ட் பேக்கில் தூக்கி போட்டுட்டோம்னா ஆன் த வேல வந்து எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒன்று அதியாவுக்கு ஒன்று எனக்கு ஸோ ரெண்டு நான் வச்சுருக்குறேன் அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த குட்டி பாக்ஸில் என்ன போட்டு வச்சுருக்கேன்னா அதியாவோட ஸ்டப்ஸ் இது எல்லாம் அதியாவோட செயின்லாம் அடுத்து வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா இந்த ரோலான்ஸ் வச்சுருக்கேன் இது வந்து ஃப்ளைட்டில் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இவ்வளோ அவுன்ஸ் தான் கொண்டு போகணும் அந்த மாதிரி பெரிய பாட்டில்ஸ்லாம் கொண்டு போக முடியாது பர்ஃப்யூம் பாட்டில்ஸ் அதனால இது ட்ராவலுக்கு அண்ட் அதுக்கு கீழேயே வந்து என்னோடய ட்ராவல் பவுச்சு மவுத் வாஷ் ஷவர் ஜெல் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆயில் எல்லாமே போட்டுக்கலாம் அந்த மாதிரி அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்குது அதில் ஸோ அது வந்து அடியில் வச்சுட்டேன் அவ்வளோதான் அண்ட் செகண்ட் ட்ரால் என்ன இருக்குண்ணா போன வருஷம் நான் வாங்கினேன் இந்த மெரி கிளீனிக் அந்த கிளீனிக் ப்ராடக்டோட டப்பா இதை நான் வந்து இதுக்குள்ளே எல்லாத்தையும் நான் போட்டு வச்சுருக்கேன் என்னென்னா நெக் பீஸும் பேங்கிள்ஸும் போட்டு வச்சுருக்கேங்க இந்த வெளியெல்லாம் போட்டு போகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த பார்ட்டிக்கெலாம் போடுற மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது ஆன்டிக் செட்ஸு அந்த மாதிரி வச்சுருக்கிறேன் ஸோ அதில் வந்து ஜுவல்லரி பவுச்சஸ்குள்ளே வந்து பேங்கிள்ஸ் அப்பாவில் நான் போட்டு காமிச்சேன் அதெல்லாம் அந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து தனியாக போட்டேன் ஏன்னா இது வெளியில் அப்படியே வச்சிங்கன்னா கருத்து போய்டும் இந்த பேங்கிள்ஸு அதனால் இந்த மாதிரி பவுச்சிலே போட்டு நல்லா மூடி வச்சாலே போதும் காசை வந்து அந்த ஜுவல்லரி பாக்ஸில் வச்சுருந்தனால அதனோட ஜுவல்லரி பவுச்சஸ் தான் நான் எக்ஸ்ட்ராஸாக எக்ஸ்ட்ராஸாக வச்சுருக்கேங்க ஃப்யூச்சரில் எதாவது வாங்குறேன்னா இது போட்டுக்கலாம் நான் அதுக்கிட்டேயே அவளோட கோம்பு குட்டி ப்ரஷை அவளுக்குன்னு பாப்பாக்குன்னு நான் வந்து ஆயில் அது தனி கோம்பு யூஸ் பண்ணுவேன் இது கிஃப்ட் பேக்ஸு குட்டி குட்டி கிஃப்ட் பாக்ஸு அது வந்து கிறிஸ்மஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸோட பொண்ணு சும்மா வாங்கினேன் அண்ட் பெரிய ஒரு கோம்பு ஒன்று ஸோ இவ்வளோதான் இந்த பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் பொட்டு எல்லாமே ஸ்டோன் போட்டு பிளெயின் ஒயிட் ஸ்டோன்ஸும் இருக்கும் அதையாவுக்கு யூஸ் பண்ணுறது நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸோ அடு அதுக்கு அடுத்து இருக்க ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெயில் பாலிஷஸ் என்னோடது தனி அவளோட நெயில் பாலிஷஸ்லாம் இது அப்புறம் அவளோட லிப் பாமு இது தனியாக வந்து நான் இது மாதிரி கண்டெய்னர் டாலட்ரியில் கிடைக்கிது அதை போட்டுட்டேன் அந்த பிளாக் கலரும் வந்து டாலட்ரியில் ஆஃபீஸ் அந்த ஐலில் வந்து இருக்கும் டெஸ்க்டாப் ஆர்கனைசர்ஸில் அது அப்புறம் இது வந்து மேக்கப் என்னோடய குட்டி மேக்கப்ஸ் தான் லிப்ஸ்டிக்கு லிப் பாம் லிப் ஜெல்லு லிப் லைனரு அது மாதிரி இருக்கும் லிப் ஷைனர் இது மாதிரி லாக்மி பொட்டு அவ்வளோதான் அதியாவும் பேர்ட் பீஸ் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த லிப் இந்த லிப் பாம் வந்து அதியாவும் யூஸ் பண்ணுவேன் அவளுக்குன்னு தனி எனக்குன்னு தனி தனித்தனியாக யூஸ் பண்ணுறோம் ஷேர் பண்ணுறது கிடையாது ஸோ பேபீஸ் தான் நம்மள்தும் ஷேர் பண்ணக்கூடாது அவங்களுக்கு தனியாக வச்சுருக்கேன் எனக்கு தனியாக வச்சுருக்கேன் ஸோ என்னோடது சும்மா சின்ன ஐட்டம்ஸ் தாங்க நான் வச்சுருப்பேன் இவ்வளோ தான் நெயில் கட்டுற அவ்வளோதான் ஸோ இது வந்து இங்கே ஓரமாக வச்சுட்டு இங்கே ஃபுல்லாக பேன்ஸு அப்புறம் இது ஃபுல்லாக கிளிப்ஸு பூ குத்துற மாதிரி இங்கே டெய்லியும் பூ வச்சுட்டு போக முடியாது நம்ம ஊர்னா டெய்லியும் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது டெய்லியும் ஸ்கூலுக்கு பூ வச்சுட்டு போவோம் ஃப்ரைடே ஆனால் ஸோ அந்த கிளிப்பு அப்புறம் அவள் டெய்லி யூஸ் பண்ணுற செயின்ஸ் தனியாக ஒரு இதில் வச்சுருக்கேன் அண்ட் இதில் வந்து அவளோட என்னோட அவ வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போடுற அந்த ஸ்டெட்ஸ்லாம் வந்து இதில் வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து அவளுக்கும் தனியாக வந்து இந்த குட்டி பவுச்சில் வந்து வச்சுருக்கிறேன் இதெல்லாம் பார்ப்ப போடுறது வெளியில் எங்கேயாவது போடுறதுனா நார்மலாக போடுறதுனா அப்புறம் எங்கள் ரெண்டு பேர்த்தோட வாட்ச்சு அவ்வளோதாங்க இன்னொரு இதில் அவளோட மெட்டல் பேங்கிள்ஸ் வச்சுருக்கேங்க கீழே இருக்கிறதுல என்னோடய கிராஃப்ட் சாமான் கொஞ்சம் இதில் போட்டு வச்சுருக்கேன் இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்து இந்த டோ டோராட இந்த ஹேங்கரில் வந்து எங்களோட இயரிங்ஸ்லாம் வந்து போட்டிருக்கேன் என்னோடது ஃபுல்லாக என்னோட தான் எனக்கு அப்புறம் பாப்பா தானே யூஸ் பண்ணுவாள் அதனால் அப்புறம் வந்து பேங்கிள்ஸ் என்னோடய கலர் பேங்கிள்ஸ் கண்ணாடி வளையல் நார்மல் வளையல் இது ரெண்டும் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் இதில் அவ்வளோடது வைக்கல அவ்வளோடது வந்து நான் தனியாக அந்த டாலட்ரீல வாங்கினதுலேயே நான் வச்சுட்டேன் உங்களுக்கு காமிச்சேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ இதில் வந்து எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் இந்த வின்டேஜ் பாக்ஸில் இதில் என்னோடய பர்ஃப்யூமு அப்புறம் இந்த ஃப்ராக்ரன்ஸ் மிஸ்ட்டு அந்த பாத் பாடி ஒர்க்ஸில் வாங்கினது அப்புறம் வந்து என்ன இருக்குன்னா கீழே இந்த ட்ரா ஃபுல்லாக இதில் தான் ஃபஸ்ட்டு ஜுவல்லரிஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இது எனக்கு இது பத்தல அதனால இதை வந்து கிராஃப்டெலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேங்க இதில் ஃபுல்லாக ஸ்டென்சில்ஸு ஹார்ட் க்ளூ கன்னு அப்புறம் செல் டேப் அப்புறம் பீட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீட்ஸ் அதுக்கப்புறம் ஜுவெல்லரி ஒயர்ஸ் அது மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் கேன் வாஷ் பண்ணுறது கேன் வாஷ் போர்டு பெயிண்ட் பண்ணுறக்கு பெயிண்ட்ஸு ப்ரஷஸ் அதெல்லாமே இருக்கும் இது ஃபுல்லாக அண்ட் தலைக்கு வந்து நாங்கள் எண்ணெய் வச்சோம்னா அதனோட கோம்லாம் வந்து தனியாக அந்த பாத்ரூமில் இருக்கிற இதில் வந்து இருக்கும் அதே மாதிரி தலைக்கு எண்ணெய் இருக்கும்போது அது யூஸ் பண்ணுறக்கு பேண்ட்ஸும் தனி ஏன்னா ஆயில் பட்ட பேண்ட்ஸெலாம் தனி ஷவர் கேப் தனி அது தனியாக வச்சுருப்பேன் அண்ட் க்ரீம்ஸ் எல்லாம் எங்கே காணும்னு பார்த்திங்கன்னா இதில் தான் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து க்ரீம்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள் அதுக்காண்டி ஸோ வந்து என்னோடய மாய்ச்சரைசிங் க்ரீம் ஓவர் நைட் ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே வந்து இதில் இருக்கும் டூத் பேஸ்ட் டூத் ப்ரஷ் பாப்பாவோட தனி என்னோடது தனி அப்புறம் இந்த பக்கம் இதுவும் டாலர்ட்ரியில் வாங்கினதுதான் ஸோ இந்த க்ரீம்ஸ்லாம் வந்து இதில் வந்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்